கிறிஸ்து மிக மேன்மையானவர் என்று கடந்த வாரத்தில் நம்ம ஆரம்பித்த அந்த கிறிஸ்துவின் மேன்மையும் என் அன்றாட வாழ்க்கை என்ற என்ற தலைப்புல இருந்து நம்ம தொடரப் போகிறோம் இந்த நாள்ல ஒரு கேள்வியை நான் கேட்கிறேன் கொஞ்ச நேரம் ஒரு ஒரு நிமிஷம் எல்லாரும் தயவு செய்து சிந்திப்போம் இந்த கேள்வியை குறித்து கேள்வி ரொம்ப சிம்பிளான கேள்வி உங்கள் பதிலும் எப்படி இருக்குன்னு தெரியல ஏற்கனவே எனக்கு தெரியும் நம்ம சகோதரன் சாலமன் இதுக்கு ஆயத்தமாக இருக்கிறாருன்னு நினைக்கிறேன் பட் எல்லாரும் ஆயத்தமா இருங்க ஒருத்தர் ஒருத்தரையாக கேட்பேன் ரொம்ப கே எளிமையான கேள்வி என் வாழ்வு எளிதானதா கடினமானதா இட்ஸ் மை லைஃப் சிம்பிள் அண்ட் ஈஸி ஆர் டிஃபிகல்ட் அண்ட் காம்ப்ளிகேட்டட் புரியுதா என் வாழ்க்கை எளிதானதா கடினமானதா அமேன் எல்லாரும் ஒரு நிமிஷம் யோசிங்க நம்ம வாத்தியார்ட்ட ஆரம்பிப்போம் முதல்ல என்ன நினைக்கிறீங்க என் வாழ்வு கடினமானதுதான் பிரதர் ஆனா அதே நேரத்துல வந்து ஆ சொல்லுங்க ஏன் கடினமானதுன்னு மட்டும் சொல்றேன் ரெண்டையும் சொல்லக்கூடாது ஏதாவது ஒண்ணுதான் கேட்டிருக்கேன் நம்முடைய சொந்த முயற்சியில் மாம்சத்தில் இருக்கிற பொழுது என்னுடைய வாழ்வு கடினமானது பிரதா என்னுடைய சொந்த முயற்சி சொந்த மாம்ச பலத்துல வாழ் வாழ்வு வாழும் போது அது ஓகே ஓகே வேற அடுத்தது யாராவது என் வாழ்வு வந்து எளிமையானது ஆண்டவராக ஏசி சிசி எனக்குள் இருக்கும்போது இருந்தால் எளிமையானது பிரதர் இது எனக்கு எளிமையானது எல்லாரும் ரெண்டு பதிலும் சொல்ல பாக்குறீங்க டாப்டில் அப்படி சொல்லி கொடுத்துருக்காருன்னு நினைக்கிறேன் ஆ வேற வேற யாராவது இதுல சரியான பதில் தப்பான பதில்னு ஒண்ணும் கிடையாது ஆ சகோதரிகள் யாராவது கனிமொழி சிஸ்டர் இருக்கீங்களா என்னுடைய வாழ்வு எளிதானது ஏனென்றால் அடிமைத்தனத்தில் முன்னாடி நான் இயேசு கிறிஸ்துக்கு முன்னாடி அடிமைத்தனத்தில் இருக்கும்போது நான் அதிகமான பாடுகளோடு இருந்தேன் ஆனால் இப்பொழுது ஆண்டோருக்குள்ளே வந்த பிறகு நான் என் வாழ்வை எளிதானதாக என்னை பலப்படுத்திக்கிற கிறிஸ்தினால எல்லாவற்றையும் ஜெயராம் சிம்பிளா கஷ்டமா சிம்பிளா இருக்கு பிரதா சகோதரி சொன்னது மாதிரி ஏன்னா எனக்கு ரெண்டு அது தெரியும் கிறிஸ்துவுக்கு முன்பு கிறிஸ்துவுக்கு பின்புன்னு இருக்குது நிச்சயமா கிறிஸ்துக்கு பின்புதான் எனக்கு எல்லாமே எளிதா இருக்குது உண்மையும் கூட ஸ்தோத்ரா ஸ்ரீலங்கால குவாரண்டைன்ல இருக்காரு நம்ம சகோதரன் லலித் உங்க வாழ்க்கை எளிதா கடினமா இருக்கா இப்போ பிரதர் எளிதானது பிரதர் கிறிஸ்துக்குள்ளாக இருக்கும் போது அது எளிதானதா தான் இருக்கிறது அனிதா சிஸ்டர் பிரதர் லைஃப் எளிதானது பிரதர்

வாழ்க்கை வந்து கடினமானது போக கிறிஸ்து வரும்போது எளிதா இருக்கும் கிறிஸ்து வரும்போது எளிதாயிரும் இப்ப கடினமா இருக்குது வேற சிஸ்டர் அவங்க எல்லா பலர் பானு சிஸ்டர் இருக்கீங்களா வாழ்க்கை கடினமா எளிதா கடினம் தான் பிரதர் ஏன்னா ஒவ்வொரு நாளும் போராட்டத்துக்குள்ளதான் போய்கிட்டு இருக்கு அதனால கடினமா தான் இருக்கு பிரதர் ஜெயசுதாஸ் கிறிஸ்துக்குள்ள இருக்கிற போது எல்லாம் ஈஸி தான் வருது ஐசி ஓகே ஸ்தோத்திரம் இதுக்கு அஹ் பதில் இந்த இந்த செய்தின் கடைசில நீங்க கண்டுபிடிச்சீங்கன்னா நல்லா இருக்கும் ஆஹ் நான் டைரக்டா சொல்ல மாட்டேன் அதனால நீங்க நீங்கள கண்டுபிடிக்கலாம் ஆஹ் நம்ம போன வாரத்துல ஆரம்பிச்சோம் கிறிஸ்துவின் மேலாதிக்கமும் என்னுடைய அன்றாட வாழ்க்கையும் சொல்லி ஒரு காரியத்தை கடைசியாக சொன்னேன் நான் எதை செய்தாலும் நன்மையோ தீமையோ அஹ் புண்ணியமோ ஊழியமோ எதுவா இருந்தாலும் நான் செய்கிற காரியங்களை எதற்காக செய்ய வேண்டும் இது ஒரு பெரிய ஒரு காரியம் நம்முடைய மோட்டிவேஷன் நம்முடைய நோக்கம் என்ன என்ற இந்த ஒரு பெரிய காரியத்தை குறித்து தேவன் என்னிடத்துல தொடர்ந்து பேசிக்கொண்டிருக்கிறார் என்னுடைய ஒரு நாள் காலை தியானத்துல கூட தேவன் எபிரேயர் பத்தாவது அதிகாரத்துல முப்பத்தி அஞ்சு முப்பத்தொன்பது வசனம் வரைக்கும் அதுல வந்து தனிப்பட்ட முறையில ஒரு சில நிமிடம் தான் பேசினார் எபிரேயர் பத்தாவது அதிகாரம் யாராவது வாசிங்க முப்பத்தி அஞ்சுல இருந்து முப்பத்தொன்பது வரைக்கும் ஆகையால் மிகுந்த பலனைக்கு எதுவான உங்கள் தைரியத்தை விட்டு விடாதிருங்கள் நீங்கள் தேவனுடைய சித்தத்தின்படி செய்து வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை பெரும்படிக்கு பொறுமை உங்களுக்கு வேண்டியதாய் இருக்கிறது வருகிறவர் இன்னும் கொஞ்சம் காலத்தில் வருவார் தாமதம் பண்ணார் விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான் பின்வாங்கி போவானானால் அவன் மேலே ஆத்துமா பிரியமா இராது என்கிறார் நாமோ கெட்டு போக பின் இராமல் ஆத்துமா ஈடேற விசுவாசிக்கிறவர்களா இருக்கிறோம் அமீன் இதுல அவர் என்னுடைய மனசுல பதித்தது என்னன்னா இந்த நாளின் சிரமங்கள் இந்த நாளின் உபத்திரவங்கள் இந்த நாளின் பிரச்சனைகள் என்னை தளர செய்யக்கூடாது என் தேவன் மீது எனக்கு விசுவாசம் இருந்தால் வாக்குறுதி அளிக்கப்பட்டதை பெறுவேன் என்னுடைய இலக்கு நித்தியத்தில் இருக்கிறது இங்கே இல்லை என்னுடைய பொறுமையான சகிப்புக்கு சகித்து கொள்வதற்கு இருக்கிறது நான் காணாத தேவன் மீது உள்ள விசுவாசத்திலிருந்தும் எரு எதிர்காலத்துல ஒரு நித்திய வெகுமதியை பற்றிய ஒரு தரிசனத்திலிருந்தும் அந்த ஒரு பொறுமை எனக்கு வர வேண்டும் அதனால இந்த கடைசி பகுதியில இந்த அந்த வாசித்த பகுதியில கடைசி வசனத்தினால கர்த்தர் என்னை மிக ஊக்கப்படுத்தினார் ஆம் பின்வாங்குவோரிடத்துல எனக்கு பெரிய மில்லைன்னு சொன்னவர் அதே சமயத்துல ஆண்டவர் என்கிட்ட பேசினா நான் நீ பின்வாங்குவரை சேர்ந்தவன் அல்ல விசுவாசத்தை கொண்டு உன்னுடைய ஆத்மாவை நீ பாதுகாக்கிறாய் அப்படின்னு சொல்லும் போது அப்படிப்பட்ட ஒரு சுவிசேஷ அறிவிப்பு அது நமக்கு எவ்வளவு ஒரு ஊக்கத்தை தருகிறது நீ பின் வாங்கல அப்படின்னு ஆண்டவர் சொன்னார் இன்றைக்கு நாம் திரும்ப அந்த கொலாசியர் மூன்றாவது அதிகாரத்துல முதல் நாலு எல்லாம் இருக்கிறோம் அதுல ஒரு கியர் மாற போது ஒரு ஷிஃப்ட் ஆக போறோம் இந்த வசனங்கள்ல நம்ம கவனம் செலுத்தும் போது முதல் ரெண்டு வசனங்கள்ல நாம் என்ன செய்ய வேண்டும் என்று இருக்கிறது மூன்றாவது நாலாவது வசனங்கள்ல நாம் அதை ஏன் செய்ய வேண்டும் என்று இருக்கிறது நல்லா கவனிச்சுக்கோங்க என்ன செய்யணும் ஏன் செய்யணும் கிறிஸ்தவத்துல ரெண்டுமே முக்கியம் ஆஹ் இன்றைக்கு முதலாவதாக நான் உங்களோடு பகிர்ந்து கொள்வது சுவிசேஷத்தை முதல் ரெண்டு வசனங்களுக்கு இப்படி சொல்லலாம் சுவிசேஷத்தை உனக்கே ஒவ்வொரு நாளும் பிரசங்கித்துக்கொள் அப்படி எழுதிக்கீங்க கொலோசியர் மூன்றாவது அதிகாரம் முதல் ரெண்டு வசனங்களுக்கு பக்கத்துல எழுதிக்கீங்க சுவிசேஷத்தை எனக்கே நான் ஒவ்வொரு நாளும் பிரசங்கித்துக் கொள்ள வேண்டும் ஐ ஹாவ் எவ்ரிடே இப்படி சொல்லிருக்கு மூணாவது அதிகாரம் முதல் ரெண்டு வசனம் வாசிக்கும் நீங்கள் வளர்ச்சி பார்த்து விட்டு இடத்தில் உள்ள மேலானவை தேடுங்கள் பூமிக்கு உள்ளவைகள் அல்ல மேலானவைகளை நாடுங்கள் மேலானவைகள் என்று அவர் சொல்லும் போது ஒருவேளை நினைக்கலாம் இது பரலோகத்துல நித்திய ஜீவன் ஆனா அவர் டென்ஸ்ல இன்னைக்கு செய்யன்ற நித்தியத்துல போயின்னு சொல்ல நம்ம நிறைய நிறைய தர அப்படிதான் நினைக்கிறோம் மேலானவைகளை தேடுன்னு சொன்னா ஆஹ் ஆஹ் நித்திய வெகுமதின்னு ஆனா அவர் இதுவரைக்கும் முதல் ரெண்டு அதிகாரங்கள்ல பேசுனதெல்லாம் சுவிசேஷம் தான் சொல்றாரு அதுதான் மேலானது மேலான நற்செய்தியை நாட வேண்டும் என்று அதுவும் குறிப்பாக இயேசுவை பற்றி தனி சிறப்பான காரியங்கள் ரிமார்க்கபிள் திங்ஸ் அபவுட் ஜீசஸ் கிரைஸ்ட் இதை தான் நம்ம முதல் ரெண்டு அதிகாரங்கள்ல விளக்கப்பட்டதை பார்த்தோம் அப்படியானால் பவுல் அங்க என்ன சொல்றாருன்னா அதனோட அர்த்தம் என்னன்னா மேலானவைகளை தேடுங்கள்னா சுவிசேஷத்தை உனக்கே ஒவ்வொரு நாளும் நீ பிரசங்கித்துக்கொள் நீ ஞாபகப்படுத்திக்கொள் உனக்கு நீ அறிக்கை செய் ஏனென்றால் இந்த சுவிசேஷம் என்பது கிறிஸ்தவ வாழ்வை உன்னுடைய வாழ்க்கையில தீ பற்ற வைக்கிற ஒரு காரியம் அர்த்தம் இல்லை கிறிஸ்தவனாகிய விசுவாசியாக உன்னை ஒவ்வொரு நாளும் வளர வைக்கிற எரிபொருளும் அதுதான் சுவிசேஷம்தான் பாவிகளுக்காக இயேசு கிறிஸ்து சிலுவையில முடித்த வேலை அதே முடித்த வேலை நம்மை விசுவாசிகளாகி நம்மை ஊக்குவிக்கவும் நம்மை உயிரூட்டவும் நம்மை மாற்றவும் இந்த வனாந்திர வாழ்க்கையிலே வாக்கு வாக்கு தத்தம் பண்ணப்பட்ட தேசத்தை நோக்கி நம்ம செல்லும் போது நம்மை உள்ளே இருந்து நம்மை சுவிசேஷம் நம்மை மாற்றுவதற்கும் தேவனுடைய நோக்கமாயிருக்கிறது எந்த சுவிசேஷம் நம்மை ஆரம்பித்ததோ அதே சுவிசேஷம் நம்மை மாற்றி பரலோகத்துக்கு அழைத்து செல்ல வேண்டும் என்று தேவன் திட்டமிட்டிருக்கிறார் ரெண்டு சுவிசேஷம் அவர் கொடுக்கல ரசிக்கப்பட ஒரு சுவிசேஷம் பரிசுத்த வாழ்க்கையும் கணிதருகிற வாழ்க்கையை நடத்த வேற ஒரு சுவிசேஷம் என்று ஆண்டவர் கொடுக்கல ஆனால் நம்ம சபைகளில விசுவாச சபைகளில் போகும்போது அப்படிதான் தோணுது சுவிசேஷத்தை பத்தி வெளியே இருக்க பாவிகளுக்கு சொல்லுங்க உள்ள இருக்கவங்களுக்கு சொல்லாதீங்க ஏன்னா அது அங்கீகரிந்துடக் இருந்துடக்கூடாது அது அது தேவனுடைய நோக்கம் அதே கிறிஸ்துவின் சிலுவை கிறிஸ்துவின் பலி கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதல் கிறிஸ்துவின் ரத்தம் கிறிஸ்துவின் தழும்புகள் இதுதான் உங்களையும் என்னையும் ஆரம்பித்து நடத்தி முடித்து பரலோகத்திலும் சேர்க்கப் போகிறது உன்னை தேவராஜ்யத்துக்குள்ளே கொண்டு வந்த அதே நற்செய்தி தேவராஜ்யத்துக்குள்ளே உன்னை முன்னேற்றுகிறது இந்த முதல் ரெண்டு வசனங்கள்ல அதைதான் மீண்டும் மீண்டும் வலியுறுத்துகிறார் மேலானவைகளிலே நீ உன்னுடைய மனதை வைத்தால் மேலானவைகளில் உங்க மனசை நீங்க வச்சிட்டீங்கன்னா உங்களுடைய கால்கள் பூமியிலே உறுதியாக நடப்படும் ஏனென்றால் உன்னுடைய மனது சுவிசேஷத்திலும் கிறிஸ்து முடித்த வேலையிலும் தெளிவாக இருந்தால் நீ ஏன் பூமியிலே வாழ்கிறாய் என்பது உனக்கு நன்றாக புரியும் தெரியும் ஆனால் பூமிக்கு அடுத்தவைகளிலே பூமியில் உள்ளவைகளிலே மனசை வைத்த ஒரு மனுஷன் அவன் விசுவாசியா இருந்தாலும் சரி பூமிக்குரிய காரியங்களிலேயே மனசை வச்சிருக்கிற ஒரு மனுஷன் அவன் கால்கள் ஆட்டம் கொடுக்கிற ஒரு அஸ்தி பாரத்துல இருக்குது ஏன்னா அவன் எங்க மனச வச்சிருக்கானோ பொண்ணோ பொருளோ பதவியோ வேலையோ எதுவா இருக்கலாம் அவைகள் எல்லாம் மா தொடர்ந்து மாறுகிற காரியங்கள் நான் மனசை வைத்திருக்கிறது மாறுது அப்ப ஆட்டம் கொடு ஆனா நான் மனது வந்து சுவிசேஷத்து மேல நற்செய்தி மேல கிறிஸ்து மேல வைத்திருந்தால் அது மாறாத சுவிசேஷம் அதனால என் காலும் ஆடாது இப்படி என்னுடைய வாழ்க்கையில இந்த கேள்விகளை நான் எதிர்கொள்ளும் போது ஏன் நான் இப்படி இருக்குன்னா ஒவ்வொரு நாளும் எனக்கே நான் சுவிசேஷத்தை பிரசங்கித்துக் கொள்ள வேண்டும் இந்த கேள்வி நான் சுகிக்கிறேன் இன்னைக்கு நான் ஏன் இன்னும் பூமியிலே இருக்கிறேன் விடப்பட்டிருக்கிறேன் ஏன் ஆண்டவர் இங்க விட்டு வச்சிருக்காரு நான் இன் இங்கிருந்து என்று நான் மறைந்து விட்டால் யாராவது கவலைப்படுவார்களா என்னைய பொறுத்த வரைக்கும் ஒரே ஒரு நபர் என் மனைவி மாத்திரம் எனக்கு அக்கறப்படுவார்னு எனக்கு தெரியும் இதை நான் தேவன்கிட்ட கேட்டப்ப நான் டிசப்பியரான யாருக்காவது அக்கறை இருக்கா அப்ப சொன்ன அவர் ஆண்டவர் எனக்கு சொன்னது எனக்கு அக்கறை உண்டு நான் அக்கறைப்படுகிறேன்னு சொன்னார் ஏனென்றால் சகோதரனை சகோதரி அதே தான் உங்களுக்கு தயே சொல்றாரு வேற யாரும் உங்களை கண்டுக்கிறாங்களோ இல்லையா பரவாயில்ல தேவன் உங்க மேல கரிசனை உள்ளவரா இருக்கிறார் உங்க மேல கண்ணை வைத்து ஆலோசனை சொல்கிறவரா இருக்கா ஏன் தெரியுமா நான் யார் நான் கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே மீட்கப்பட்ட ஒரு மனிதன் நான் ஏன் இந்த உலகத்திலே இங்கே இருக்கிறேன் ஏனென்றால் என்றால் ஜீவிக்கிறார் அவருடைய சித்தத்தை செய்ய என்னை இங்கே விட்டு வைத்திருக்கிறார் நான் இங்கே என்ன செய்கிறேன் உம்முடைய ராஜ்யம் என்னிடத்திலும் என் வீட்டிலும் நான் இருக்கிற நகரத்திலும் வர வேண்டும் நான் எங்கே போகிறேன் இதுதான் உண்மையிலேயே மற்ற எல்லா கேள்விகளுக்கும் மையமாக இருக்கிறது இந்த கேள்விகளுக்கெல்லாம் சுவிசேஷம் பதிலளிக்கிறதா இருக்கிறது நான் தேவ சித்தத்தை செய்த பிறகு வாக்குறுதி அளிக்கப்பட்டதை என்ன வாக்குறுதி என் தேவனோடு நித்தியஜி நித்தி நித்தியமா ஜீவிப்பேன் அந்த நான் தேவ சித்தத்தை செய்து முடித்த பிறகு நான் அதை வாக்குறுதி அளிக்கப்பட்டதை பெறுவேன் நான் இங்கே பூமியிலே இருப்பதற்கான காரணம் தேவ ராஜ்யத்தின் காரணம் குடும்பமோ உள்ள உள்ளூர்ல சபையோ என்னுடைய வேலையோ கம்பெனியோ வேறு எதுவும் இன்று நானும் நீங்களும் பூமியில இருப்பதற்கான காரணமே அல்ல என்னுடைய வாழ்க்கையிலே சில சுய சந்தேகங்கள் என்னுடைய வாழ்க்கையில நான் அனுமதிக்கும் அனுமதிக்கிற ஒவ்வொரு நிமிஷத்திலும் அல்லது எதுவுமே நான் நினைக்கிற வழியில செல்லாத நேரத்துல எல்லாம் நான் சுவிசேஷத்தை எனக்கே பிரசங்கித்துக் கொள்ளும் போது குலோசியர் ஒன்று ஒன்பதுல இருக்குது சுவிசேஷம் அது எனக்கே நான் இந்த பாதகமான நிலைமையில சுவிசடிச்ச பிரசங்கிக்கும் போது நான் தேவனை அறிகிற அறிவில வளருவேன் நம்ம இப்ப பார்த்தோம் இந்த எபிரேயர் பத்துல கடைசி சில வசனங்களை இருந்து முப்பத்தொன்னு அது வந்து பாருங்க அதுக்கப்புறம்தான் தான் விசுவாச வீர வீரர்கள் குறித்து பதினோராவது அதிகாரத்துல வருது அப்ப இந்த எபிரேயர்ல கடைசி வசனம் அந்த எனக்கு தேவனுடைய இருதயத்தையும் அன்பையும் காட்டுகிறது நீ அப்படி இல்லப்பா நீ பின்வாங்க மாட்டேன்னு சொன்னார் அது எவ்வளவு ஒரு நான் ஒரு உதவக்கரையான ஆளு பாவிகளில மோசமான ஒரு பாவி ஆனாலும் என் தேவன் அன்பான ஒரு தேவன் அவர் எபிரேயர் பதினொன்னுல ஆபரஹாமின் விசுவாசத்தை மோசையின் விசுவாசத்தை பற்றி எனக்கு சொல்லிக் கொடுப்பதற்கு முன்பாக அவர் என் ஆத்மாவை உயர்த்தும்படியாக இந்த ஒரு வசனத்தை சொல்லி வைத்தார் நாமோ கெட்டு போக பின்பற்று பின்வாங்குகிறவர்களா இல்லாமல் ஆத்மா ஈடேற விசுவாசிகளா இருக்கிறோம் ஆண்டவர் சொன்னார் அப்படின்னா தேவனோட ஒரு சில நிமிடம் செலவிட்டேன் அவர் அந்த நிமிஷத்திலேயே என் மேல ஆண்டவர் வைத்திருக்கிற ஒரு அளவற்ற அன்பினுடைய மகத்தான வெளிச்சத்தை அந்த இடத்துல நான் கண்டுகொண்டேன் இதுதான் தேவனுடைய அறிவிலே வளருவது அதனால எனக்கே நான் பிரசங்கித்து கொள்ளுகிற இந்த சுவிசேஷத்தினுடைய சாராம்சம் உள்ளடக்கம் என்னன்னா கொலோசியர் ஒன்னாவது அதிகாரம் பன்னெண்டுல இருந்து பதினாலு வரைக்கும் யாராவது வாசிப்போம் கொலோசியர் பன்னெண்டுல இருந்து பதினாலு வரைக்கும் ஒளியிலுள்ள பங்கடைவதற்கு நம்மை தகுதியுள்ளவர் ஆக்கினவரும் இருளின் அதிகாரத்தில் என்று நம்மை விடுதலையாக்கி தமது அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்திற்கு உட்படுத்தினவருமா இருக்கிற பிதாவை தோத்திருக்கிறோம் ஆஹ் அவர்கள் குமாரனாகிய குமாரனாகிய அவருக்குள் அவருடைய ரத்தத்தினாலே பாவ மன்னிப்பாகிய மீட்பு நமக்கு அவர் இருக்கிறது அவர் போகுது மறுபடியும் பிறந்திருக்கிற விசுவாசியே உனக்கு நற்செய்தியினுடைய உள்ளடக்கம் கான்டென்ட் இதுதான் கான்டென்ட் ஆஃப் த காஸ்பல் இதுதான் உன்னுடைய உனக்கு இருக்கிற நற்செய்தியினுடைய உள்ள நான் இந்த வசனத்திலிருந்து உங்ககிட்ட பேசுறேன் சகோதரனே சகோதரியே நீ ஏற்கனவே விடுவிக்கப்பட்டவன் ஏற்கனவே உன்னுடைய இடம் மாற்றப்பட்டு விட்டது நீ ஏற்கனவே மீட்கப்பட்டவன் நீ ஏற்கனவே மன்னிக்கப்பட்டவள் ஏற்கனவே பரிசுத்தவான்களின் சுதந்திரத்திலே பங்கு பெற தகுதி பெற்று விட்டாய் அமேன் இதுவே நற்செய்தியினுடைய உண்மை இம்மானுவல் எல்லாரும் சொல்லுவான் இம்மானுவல் என்றால் தேவன் உன்னோடு தேவன் உன்னுடைய பட்சத்துல உன் இயேசு கிறிஸ்து உன் ராஜாவாகிய இயேசு கிறிஸ்து அவர் அனைவருக்கும் ராஜாவாகவும் இருக்கிறார் அதனால கிறிஸ்துவிலே ஏற்கனவே நீங்களும் நானும் பெற்று சுதந்திரத்திற்கு கொண்டிருக்கிறதை ஆழமாக நான் நீங்கள் நானும் புரிந்து கொள்ளும் போதுதான் நம்முடைய அன்றாட வாழ்க்கையிலே நடைமுறை வாழ்க்கையிலே நாம செய்ய வேண்டியதை செய்ய முடியும் உன்னிடத்துல இல்லை என்று சொல்லுகிறதை பெறுவதற்கு நீ சுவிசேஷத்திற்கு வெளியே இயேசு மூலமாய் தேவன் உனக்கு கொடுத்திருக்கிற எல்லா ஐஸ்வர்யத்துக்கும் வெளியே போய் செல்வதன் மூலமாக நீ வளர முடியாது ஒரு நிலம் வாங்குறதுனாலயோ வீடு வாங்கிறதுனாலயோ பேங்க் பேலன்ஸ்னாலயோ புய புய பலத்தினால சொந்தக்காரங்க போன வாரத்துல நம்ம ஜாதி இதெல்லாம் பார்த்தோம் இதையெல்லாம் வைத்து கொண்டு உன்னிடத்துல இல்லாத பெறுவதற்கு நீ முயற்சி செய்கிறாய் அப்படி வளர முடியாது உனக்கு கிறிஸ்துவுக்குள்ளே ஏற்கனவே இருப்பதை குறித்து நீ அதிகமாக புரிந்து கொள்ள புரிந்து கொள்ள நீ இன்னும் வளர்வாய் அதுதான் சாது சுந்தர் சிங் பவுல் அப்போஸ்தலன் ஆதி அப்போஸ்தல்களுடைய நடைமுறை வாழ்க்கை நாம் வளர்வதற்கு தேவையான அத்தனை வளங்களையும் அத்தனை சாதனங்களையும் இயேசு ஏற்கனவே நமக்காக வாங்கி வைத்துள்ளார் ஆனால் ஒரு ரொம்ப சோகமான காரியம் நான் சொல்றது கொஞ்சம் நல்ல கவனிங்க முக்க நூத்துக்கு தொண்ணூத்தி ஒன்பது சதவீதம் கிறிஸ்தவர்கள் நம்முடைய ஸ்லாக்கியம் நம்முடைய அந்தஸ்தான நிலைமைக்கு தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் வசனம் சொல்றது கிறிஸ்துக்குள்ளே நம்மை உன்னதங்களிலே உட்கார வைத்திருக்கிறார்கள் ஆனால் நம்முடைய ஜபங்கள் நம்முடைய எண்ணங்கள் நம்முடைய ஜ நம்முடைய காரியங்கள் எல்லாம் ரொம்ப சீப்பா இருக்கு அதனால்தான் நான் சொல்றேன் நமக்கு நம்முடைய அந்தஸ்தும் நமக்கு ஆண்டவர் ஏற்கனவே கொடுத்திருக்கிறதையும் ஆவிக்குரிய மனுஷன் பரிசுத்த ஆவியானவரை பெற்றிருக்கிறான் உனக்கும் எனக்கும் தேவ ஆவியானவர் எனக்குள்ளே வாசம் செய்கிறார் ஆமே இதை விட ஒரு ஸ்லாக்கியம் பெற்ற ஜனங்கள் வேற யார் இருக்க முடியும் நம்முடைய நமக்குள்ளே உனக்குள்ளே எனக்குள்ளே நித்திய வளங்கள் இட்டர்னல் ரிசோர்சஸ் ஏன்னால் இந்த பரிசுத்த ஆவியானவரை யாரும் எடுத்துக்கொள்ள முடியாது பரலோகத்துல போனாலும் அவர் நம்மோட வருவார் வீடு வாசல் இதெல்லாம் எடுத்துக்குவாங்க ஆனால் நமக்குள்ளே ஆண் ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவின் சுவிசேஷம் நமக்கு சம்பாதித்தது நித்திய வளங்கள் இட்டர்னல் ரிசோர்ஸ் நமக்குள்ள இருக்குது அதனால பிலிப்பியர் ரெண்டுல ஆஹ் பன்னெண்டுல பவுல் சொல்றாரு அதிக பயத்தோடும் நடுக்கத்தோடும் உங்கள் பிரச்சிப்பு நிறைவேற பிரயாசப்படுங்கள் அந்த பிரயாசப்படுறதுன்னா என்ன தெரியுமா அடுத்த வசனத்தை நீங்க படிச்சு பாத்தீங்கன்னா அந்த பிலிப்பியர் ரெண்டுல பதிமூணு படிச்சு பாத்தீங்கன்னா ஏனெனில் தேவனே தம்முடைய தயவுள்ள சித்தத்தின்படி விருப்பத்தையும் செய்கையும் உங்களில் உண்டாக்குகிறவராயிருக்கிறார் ரெட்சிப்பில் உன் பிரயாசம் பல பேருக்கு கேள்வி நான் கிருப சுவிசேஷன் சொல்லும் போது நான் அசுத்தத்துல போவதற்கு அநீதியில போவதற்கு உங்களை உற்சாகப்படுத்துகிறேன் நான் சொல்லி அப்படி இல்லவே இல்லை ரட்சிப்பு நிறைவேற பிரயாசப்படுங்கள்னு சொல்லி விட்டு பவுல் அதோட விடலை பரிசுத்தமாய் வாழ வேண்டும் என்று சொல்லிவிட்டு அதோட விடல இந்த இதுல பாத்தீங்கன்னா பிலிப்பியர்ல அந்த காஸ்பல் அஹ் இண்டிகேட்டிவ் சுவிசேஷம் உங்களுக்கு என்ன செய்யுது ஏனெனில் தேவனே தம்முடைய தயவுள்ள சித்தத்தின்படி விருப்பத்தையும் செய்கையும் உங்களில் உண்டாக்குகிறவராய் இருக்கிறார் ரட்சிப்புல நிறைவேற நான் பிரயாசப்படுவதற்கு தேவன் எனக்குள்ளே செயல்படுகிறார் என்பதை அஹ் அது அதுதான் பெரிய பிரயாசம் எனக்குள்ள தேவன் இருக்கிறார் அவர் எனக்குள்ளே கிரியை செய்து கொண்டிருக்கிறார் என்று நான் உணர்வதுதான் ரட்சிப்பு நான் பிரயாசப்படுவது ஏதோ போய் கண்ணை மூடிக்கிட்டு நாற்பது நாள் உபவாசம் எடுக்கணும் அதை செய்யணும்னு இல்லை அதெல்லாம் வந்து அடுத்தது இந்த பிரயாசம் என்பது எனக்குள்ள எவ்வளவாய் தேவன் இருக்கிறார் கிரியை செய்கிறார் ஒரு அருமையான பாட்டு உண்டு இல்லையா கர்த்தர் தேவன் எண்ணிலே வாசம் செய்யும் நாளிது அக்கினியின் மதிலாக அரவணைத்து நிற்கிறார் அந்த அந்த பாடலில் நீங்க போய் பார்த்தீங்கன்னா உள்ள ஆண்டவர் நமக்குள்ள செய்கிற கிரியைகளை அவர் பாடுவார் ரெண்டு குருந்தியர் ஐந்து இருபத்தொன்னுல நாம் அவருக்குள் தேவனுடைய நீதியாகும்படி பாவம் அறியாத அவரை நமக்காக பாவமாக்கினார் ஜஸ்டிஃபைட்னு இங்கிலீஷ்ல ஒரு வார்த்தை சரியா இல்ல தமிழ்ல நீதிமான்கள் ஆக்க நீதிமானாக்கப்பட்டதுன்னு இருக்கு ஆண்டவர் பாவத்திலிருந்து பாவத்தை மன்னித்து பாவத்திலிருந்து ரசித்தது மாத்திரம் இல்ல நம்மை இருக்கிறார் இந்த ஜஸ்டிஃபைன்ற இங்கிலீஷ்ல வார்த்தையை இப்படி சொல்றாங்க ஜஸ்ட் ஐ ஹட் ஆல்வேஸ் ஒபேட் நீதி மாணாக்கப்பட்டேன் என்று அர்த்தம் என்னன்னா நான் ஒரு எப்போதும் கீழ்ப்படிந்தது இருந்தது போல தேவன் என்னை ஏற்றுக்கொள்கிறார் என்னுடைய பழைய பாவங்கள் இன்றைய பாவங்கள் வர பாவங்கள் அப்படியே பாராம எப்பொழுதும் நான் அவருக்கு கீழ்ப்படிந்தது போல ஏனென்றால் இயேசு கிறிஸ்துவின் நீதியை தான் ஒவ்வொரு விசுவாசிக்கும் தேவன் ஒரு கிரெடிட்டாக ஒரு வரவாக உங்களுக்கு வ வைத்திருக்கிறார் ஆமே ஒரு அழகான படத்தை ஆண்டவர் என்கிட்ட காமிச்சார் சிலுவையில போகும்போது சிலுவையில தொங்குவதை பார்க்கும் போது சிலுவையில நம்ம எல்லாருக்கும் தெரியும் நம்முடைய பாவத்தை இயேசு கிறிஸ்து சுமந்தார்னு அதோட முடியல பிரதர் அங்க அவர் பாவமே ஆன போது என்ன தெரியுமாச்சு அவர் நமக்காக பாவமே ஆனா பாவமாகவே மாறினார்னு போட்டிருக்கு சாபமாகவே மாறினார்னு போட்டிருக்கு இயேசு கிறிஸ்து பாவமாகவே சாபமாகவே மாறிய அதே கணத்துல அதை விசுவாசிக்கிற மனுஷனுக்கு அவருக்குள்ள இருந்த நீதி நமக்குள்ள வந்துருச்சு அவர் எனக்காக பாவியானார் நான் நீதி அவருடைய நீதி எனக்குள்ள வந்துச்சு ஆமேன் ஒரு அழகான பரிமாற்றம் நான் வாழ முடியாத வாழ்வை இயேசு வாழ்ந்தார் நான் மறித்திருக்கிற வேண்டிய இடத்தில் இயேசு மறித்தார் சிலுவையில அவர் ஒரு மகிமையான பரிமாற பரிமாற்றத்தை நிறைவேற்றினார் உன் பாவம் அவர் மேல் அவர் நீதி உன்மேல் திருப்பி சொல்றேன் உன் பாவம் அவர் மேல் அவர் நீதி உன்மேல் நீ நித்தியம நித்தியமாய் உள்ளே விட்டாய் இதை ஒவ்வொரு நாளும் உனக்கு பிரசங்கித்துக் கொள் நீதி மாணாக்கப்பட்டாய் ஜஸ்டிஃபை என்பதன் உண்மையான பொருள் என்னன்னா தேவன் நம்மை ஏற்றுக்கொள்வதை என்னுடைய வெற்றிகளால் நான் சம்பாதிக்க முடியாது என் தோல்விகளால் இழக்கவும் முடியாது தேவனோடு நான் நிற்கிற ஸ்தானம் என் கீழ்ப்படிதலை பொறுத்து அல்ல கிறிஸ்துவின் கீழ்ப்படிதலை பொறுத்து நீங்களும் நானும் பரலோகத்துக்கு போய் தேவனுக்கு முன்பாக நிற்கும் போது அல்லது இன்றைக்கு ஜபத்திலே அவருக்கு முன்பாக நிற்கும் போது உண்மையிலே தேவன் உங்களுடைய புண்ணியத்தையோ உங்களுடைய தவறுகளையோ பார்க்கவில்லை உங்கள் மேலே தெளிக்கப்பட்டிருக்கிற இயேசுவின் ரத்தத்தை பார்க்கிறார் உங்களை கவர் பண்ணியிருக்கிற இயேசுவின் இதையே தான் பார்க்கிறார் ஆமே நம்முடைய கீழ்ப்படிதல் அல்ல இயேசுவின் கீழ்ப்படிதலை பொறுத்துதான் நம்ம இயேசு தேவனுக்கு முன்பாக இன்றும் என்றும் நித்தியத்தில் நிற்போம் அதனால்தான் கொலோசியர் முதல் முதல் நாலு வாசன வசனங்கள்ல மேலாண்மைகளையே விரும்புங்கள் அது மேலேயே உங்க மனதை வைத்துக் கொள்ளுங்கள் என்று பவுல் சொல்கிறார் இந்த இதை உனக்கே நீ பிரசங்கித்துக்கொள் அவருக்கு புகழும் கனமும் வருகிற விதத்துல தேவனுக்கு கீழ்படியும்படியாக சுவிசேஷம் உனக்கு விடுதலை கொடுக்கிறது ஆமே நான் நான் தேவனுக்கு கீழ்ப்படிவது ஏன் சுவிசேஷம் எனக்கு விடுதலை செஞ்சு நான் தேவனுக்கு ஏன் கீழ்படுகிறேன் அவருக்கு புகழ் இயேசுக்கு புகழும் கனமும் வருகிறது ஆமே அதனால நாம் இந்த காரியங்களை புண்ணியங்களை நீதியை நாம் இதை ஏன் செய்ய வேண்டும் என்பதை இந்த கடை ரெண்டு நாலு மூன்றாவது வருஷம் நாலாவது வருஷத்துல ப படிக்கிறோம் அங்க பா பார்க்கும்போது நீ கிறிஸ்துவனுடனே மறித்து விட்டாய் அது கடந்த காலம் உன் ஜீவன் இப்போது கிறிஸ்துவுக்குள்ளே மறைந்துள்ளது இது நிகழ்காலம் அதுவும் சொல்றாரு நீ அவரோடு மகிமையிலே வெளிப்படுவாய் அது எதிர்காலம் ஆமேன் ஹாலே லூயா அப்படின்னா பிரதர் நம்ம ஏற்கனவே இருக்கிற ஒரு ஸ்தானத்துக்கு நான் மாற வேண்டும் முதல் ரெண்டு வசனத்துல என்னெல்லாம் எதிர்பார்க்கிறாங்களோ அப்படி நீ மாறலாம் அதை ஏற்கனவே உன்னோட தேவன் செய்து விட்டதுனால உன் ரட்சிப்பை நீ நிறைவேற்ற முடியும் எல்லாரும் நல்லா உற்சாகப்படுவோம் ஆமே இது எப்படின்னா ஒரு ஒரு ராஜாவோட புள்ள பிறந்த உடனே ராஜா தெரியுமா அவங்களுக்கு சில பெரிய சாம்ராஜ்யம் சைனீஸ் சாம்ராஜ்யம் இருந்துச்சு அதுல ஒரு சின்ன பையன் ஆறு வயசுலயோ என்னமோ ஏழு வயசுலயோ அவங்க அப்பா இறந்து போயிட்டாரு அது சைனீஸ் உங்களுக்கு தெரியும் கிங்டம் ரொம்ப பெருசு அந்த ஆறு வயசுல இருந்து அவனை ராஜாவா வச்சிருந்தாங்க அவன் வளர்ற வரைக்கும் வேற ஒரு ஆள் கொஞ்சம் பண்ணுவார் இது ராஜா ஆனாலும் கூட அந்த பையன் அந்த ஆறு வயசு பையன் தான் ராஜா அந்த 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 பேபி வளருது பாருங்க எதுக்கு வளருது வளர்ந்த பிறகு ராஜாவல்ல ராஜாவா இருக்கிறதுனால அந்த பொசிஷனுக்கு நேரா வளருது அது போலதான் நீங்களும் நானும் ஏற்கனவே உன்னதங்கள்ல உட்கார வைத்திருக்கிறார் ஏற்கனவே உங்களுக்கு எனக்கு நித்திய ஜீவனை கொடுத்திருக்கிறார் ஏற்கனவே உங்களை என்னை நீதிமானாக மாற்றியிருக்கிறார் அமேன் அந்த பொசிஷனுக்கு நம்ம வளரணும் ஏற்கனவே இருக்கிறது ஹலே லூயா ஹலி லூயா சங்கீதம் முப்பத்தி ரெண்டு ஏழாவது வசனம் இப்படி சொல்லுது நீர் எனக்கு மறைவிடமா இருக்கிறீர் என்னை நீர் இக்கட்டுக்கு விலக்கி காத்து ரட்சிப்பின் பாடல்கள் என்னை சூழ்ந்து கொள்ளும்படி செய்வீர் அமேன் ஒரு கேள்வி நான் கேக்குறேன் உங்களுடைய பாதுகாப்புக்காக நீங்க எங்க ஓடுறீங்க செக்யூரிட்டிக்காக எங்க ஓடுறீங்க தேவன் நீங்கள் செய்ய வேண்டும் என்று சொல்லி இருக்கிற அந்த நியாயப்பிரமாணத்தை கொடுத்த அந்த சீனாய் மலைக்கு ஓடுறீங்களா அல்லது உன்னால செய்ய முடியாதனால ஏசு செய்து முடித்த அந்த சிறுவையில அவர் மறித்த கல்வாரி மலைக்கு ஓடுறீங்களா பாதுகாப்புக்கு உன்னுடைய பாதுகாப்புக்காக தவறான மலைக்கு ஓடாதே ஒன்று நீ செயல்திறன் பர்ஃபார்மன்ஸ் செயல்திறன் மலைக்கு ஓடுவாய் அல்லது விசுவாசத்தினால் நீதிமானாக்கப்படும் மலைக்கு ஓடுவாய் நம்ம அனைவருமே இந்த புகலிடம் பெறுவதற்கு ஆபத்து நாள்ல இந்த ரெண்டுல ஒரு மலைக்கு தான் ஓடுகிறோம் ஆனால் சீனாய் மலைக்கு நீங்க போனீங்கன்னா பவுல் சொல்றாரு அது ஒண்ணே கல்வாரி மலைக்கு தான் தள்ளுது பவுல் சொல்றாரு எவ்வளவுக்கு நான் நியாயப்பிரமானத்தை நியாயப்பிரமான எனக்கு ஒரு உபாத்திய நாய் என்னால் செய்ய முடியாது நல்லவனா இருக்க முடியாது என்னால என்னுடைய முயற்சினால இருக்க முடியாது அப்ப நீங்க இப்ப கேட்கலாம் பிரதர் நடத்த எப்படி இருந்தாலும் தேவன் என்னை நிபந்தனையின்றி ஏற்றுக்கொள்வார் என்று சொன்னால் எதுக்காக நான் நல்லவனா இருக்கணும் என்னை நல்லவனாக இருக்க தூண்டுவது எது அத பத்தி கொஞ்சம் யோசிங்க ஏன் நல்லவனா இருக்கணும் பவுல் எப்பொழுதுமே சுவிசேஷத்தினாலே நம்முடைய நன்னடத்தையே ஊக்குவிக்கிறார் அவர் சுவிசேஷத்தை சொல்லி சொல்லி நீ நல்லாருன்னு சொல்ற நல்ல நல்லவனா நடங்க தண்டனைக்கு பயந்ததுல சுவிசேஷத்துக்கு நிமித்தமாய் ந நல்லவனா நடக்கணும் நாலு உதாரணங்களை ஆஹ் நான் கொடுக்க போறேன் ஒண்ணு வசனம் சொல்லுது உற்சாகமாய் நாலு உதாரணங்கள் எப்படி நம்முடைய நடத்தை நல் நடத்தை ஊக்குவிக்கப்பட வேண்டும் உற்சாகமாய் கொடுக்கிற ஒரு இடத்துல தேவன் பிரியமாயிருக்கிறான்னு உங்களுக்கு தெரியும் ரெண்டு குருந்தியர் ஆஹ் எட்டாவது அதிகாரத்துல எட்டு ஒன்பது யாராவது வாசிங்க ரெண்டு குருந்தியர் எட்டு எட்டு ஒன்பது இதை நான் கட்டளையாய் சொல்லாமல் மற்றவர்களுடைய ஜாக்கிரதையை கொண்டு உங்கள் அன்பின் உண்மையை சோதிக்கும் பொருட்டே சொல்லுகிறேன் நம்முடைய இயேசு கிறிஸ்தவின் கிருபையை அறிந்திருக்கிறீர்களே அவர் ஐஸ்வர்யம் உள்ளவராயிருந்தும் நீங்கள் அவருடைய தரித்திரத்தினாலே ஐஸ்வர்ய வாங்குகளாகும்படிக்கு உங்கள் நிமித்தம் தரித்திரரானாரே பவுல் சொல்றாரு கொடுக்க சொல்றாரு தேவைகள் இருக்குன்னு கொடுக்கணுமா அங்க அங்க இப்படி இருக்குது நிலம் இப்படி இருக்குது அப்படி இருக்குது அப்படின்னு கொடுக்கணுமா இல்ல அவர் சொல்றாரு ஏன் கொடுக்கணும் நீ ஏனென்றால் கிறிஸ்துவுக்குள் தேவன் உங்களுக்கு தாராளமாக கொடுத்தார் இயேசு தன்னையே உனக்கு கொடுத்தார் அதனால தான் பவுல் எப்போதும் சுவிசேஷத்தை ஒரு நல்ல கிரியை கொடுப்பது என்பது நல்லது தேவனுடைய ஊழியத்துக்கும் ஏழைகளுக்கும் கொடுப்பது நல்ல காரியம் ஆனா அதை உந்துவிக்கிறதுக்கு கூட சுவிசேஷத்தை பயன்படுத்தினார் நல்லவனாக இருக்க என்னை உந்தி தள்ளுவது எது நான் என்னிடம் இயேசு காட்டிய உதாரத்துவத்தை நான் கவனிக்கும் போது அது என்னுட எனக்குள்ளும் கூட உற்சாகமாய் கொடுப்பதை உற்சாகமாய் கீழ்ப்படுதலை தூண்டுகிறது இது முதல் உதாரணம் ரெண்டாவது ஒரு உதாரணம் ரொம்ப விசித்திரமான தேசங்கள் இருண்ட தேசங்கள் ஆபத்தான தேசங்களுக்கு செல்ல மிஷினரிகளை தூண்டியது அது ஏன் அந்த மாதிரி இடங்களுக்கு எல்லாம் மிஷினரிங்க போனாங்க இன்னைக்கும் கூட நான் அந்த இந்த தோனாவூருக்கு போயிருந்தேன் அந்த ஊருக்கு போறது இன்னைக்கும் கூட கஷ்டமா இருக்கு காரெல்லாம் எடுத்துட்டு போனாலும் கூட அந்த காலத்துல அந்த அம்மா எமிகார் ஒண்ணும் இல்லாம ஒரு வாலிப பொண்ணு அங்க வந்து இருந்திருக்கு காட்டுல எப்படி இந்த எல்லாம் போனாங்க யாருடைய பிரசங்கமோ வேறு ஒரு மனுஷனுடைய அழுத்தமோ பயமோ ஆப்பிரிக்காவில நர மாம்சங்களை தேடி நர மாம்சங்களை சாப்பிட்டுக்குன்னாங்க அந்த இடங்களுக்கு போவதற்கு இந்த மிஷினரிகளை யாருடைய பிரசங்கமும் கட்டாயப்படுத்திருக்க முடியாது யா நான் சொல்றேன்னு வச்சுக்கோங்க நீங்க ரொம்ப நல்ல ஆண்டோருக்குள்ள இருக்கலாம் அங்க உங்களை சாப்பிடுவாங்க நீங்க போனீங்கன்னா சூப்பு போட்டு ஆனா நீங்க போகணும் அப்படின்னு ஒரு பிரசங்கம் கொடுக்குறேன்னு வச்சுக்கங்க நீ போயான்றிங்க இல்லையா யாரும் கட்டாயப்படுத்த முடியாது ஆனா அந்த ஆப்பிரிக்கர் மேல இந்த மிஷினரிகளுடைய என்ன புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா இயேசு கிறிஸ்துவர்களை அவர்களை அவர்களுக்காக ஜீவனை கொடுத்தார் என்பதை புரிந்து கொண்டதுனால அவர்களுக்கு இருந்த இயற்கையான பயங்களுக்கு மேல அது வெற்றி காண வைத்தது இது ரெண்டாவது உதாரணம் மூணாவது உதாரணம் நான் காட்டுறேன் வெளிப்படுத்தின விசேஷம் நாலாவது அதிகாரம் பத்து பதினொன்னுல ஒரு பரலோக காட்சி இருக்கு தங்கள் கிரீடங்களை சிங்காசனத்துக்கு சிங்காசனத்துக்கு முன்பாக வைத்து கர்த்தாவே தேவரின் மயிமையும் கணத்தையும் வல்லமையும் பெற்றுக்கொள்வதற்கு பாத்திரராயிருக்கிறீர்கள் அவங்க கிரீடம் வச்சிருந்தாங்க இந்த இருபத்தி நாலு மூப்பர்களும் தேவன் கொடுத்த கிரீடம் மனுஷன் கொடுத்தது இல்லை ஆனால் அவர்களுக்கு புரிஞ்சிச்சு அந்த கிரீடங்கள் அவர்களை அங்க இருக்கிறதுக்கு தகுதிப்படுத்தவில்லை ஆனா இதயத்துல அவங்க என்ன கிரீடம் வச்சிருந்தாங்க தெரியுமா சுவிசேஷத்தின் கிரீடத்தை வைத்திருந்தாங்க அணிந்திருந்தாங்க அவங்களுக்கு தெரியும் இந்த தலையில இருக்க கிரீடத்தினால நான் வந்து உட்கார்ல சுவிசேஷ கிரீடம் இருதயத்துல இருக்கு அதனால்தான் நீங்கதான் யா எசுவே நீர் தான் பாத்துறேன்னு சொல்லி அவருக்கு முன்பாக விழுந்து அவரை பணிந்து கொண்டாங்க ஏன் அந்த மூப்பர்கள் அங்கே இருக்கிறார்கள் என்பதை புரிந்து கொண்டார் நான்காவது உதாரணமாக நம்ம சபையில ஆண்ட்ரூஸ்ல கூட பல வருஷங்களுக்கு முன்பாக ஒரு அஞ்சு அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி இந்த சர்ச்சைல நான் புதுசெல்லாம் கட்டணம் பண்ணி அஹ் புதுசா சேர்கெல்லாம் போட்டுறாங்க சில விதிகளை விதித்தாங்க அதுல சிலர் கவனம் செலுத்தாம இருந்ததுனால மிகவும் சோகத்தோட நாங்களும் கூட இந்த சபை நம்ம சபையில இதுவும் பிரச்சனை வந்துடக்கூடாதுன்னு சொல்லி சில கடுமையான சட்டங்களை முன்வைத்தாச்சு அது கொஞ்ச நேரம் ஒரு சில நாட்கள் வேலை செஞ்சிச்சு அது சரியானதோ நிலையானதோ இல்லை நீங்க எவ்வளவு சட்டம் போட்டாலும் ரொம்ப நாளுக்கு இருக்காது ஆனால் அது எப்ப இருக்குன்னா ஒவ்வொரு விசுவாசியும் மற்றவர்களுடைய நலனை பற்றி உண்மையிலேயே அக்கறை காட்டினால் அதுவே நற்செய்தியின் உந்துதலாக இருக்கும் ஒரு விசுவாசி யோசிக்கிறான் நான் இங்க வந்து சாப்பிட்டுட்டு இங்க இங்க பிஸ்கட்டை போட்டோன்னா சாக்லேட்டை போட்டானா நாளைக்கு சுவிசேஷம் இந்த நம்ம தமிழ் ஐக்கிய சபைக்கு வருவதற்கு தடையாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லி அவங்க சுவிசேஷத்தை யோசிச்சாங்கன்னா அது உண்மையாக பெர்மனண்டா இருக்கும் இப்படி பல உதாரணங்களை சொல்லலாம் எப்படி சுவிசேஷம் உங்களை உந்து செல் பரலோகத்துல இருந்தாலும் சரி ஒரு சாதாரண சபைக்கு போறதா இருந்தாலும் சரி ஆப்பிரிக்கால மிஷினரியா போறதா இருந்தாலும் சரி தான தர்மமோ பணத்தை கொடுக்கறதா இருந்தாலும் சரி தேவன் மகிழ்ச்சியாக கீழ்ப்படுகிறவனை நேசிக்கிறார் அது அன்பால கீழ்ப்படுகிறவனை சுவிசேஷத்தின் நிமித்தம் கீழ்படுகிறவனை பயத்தால கீழ்படுகிறவனை அல்ல ஆமேன் தேவன் ஏற்கனவே செய்த காரியங்களை விசுவாசிக்கிறதுனால வருகிற கீழ்ப்படிதல் என்ன ஆகுதுன்னா நான் தேவனுக்காக நான் செய்த அந்த பெர்ஃபார்மன்ஸ் செயல்திறன்ல நான் குறைவாக அதை கவனம் செலுத்தி ஆஹ் இதை செஞ்சிட்டேன் அதை செஞ்சிட்டேன் அப்படிலாம் இல்லாம என் சார்பாக இயேசு செய்ததிலே நான் அதிக கவனம் செலுத்தும் போது என்னுடைய வாழ்க்கையிலே நான் உண்மையிலேயே சிறப்பாக செயல்படுகிறேன் ஸ்பிரிச்சுவல் எக்ஸலன்ஸ் ஆவிக்குரிய காரியத்தில் ஒரு மேன்மை வேணும்னா உங்க மேன்மையை பார்க்காதீங்க நீங்க ஏதா நான் நேர்த்தியா செய்றீங்க நேர்த்தியா செய்யலன்னு பார்க்காதீங்க இயேசு உங்களுக்காக எதை நேர்த்தியாய் செய்திருக்கிறார் என்று அதிக அதிகமாய் கவனம் செலுத்தும் போது யூ வில் பி எக்ஸலன்ட் நீங்க மேன்மை உள்ளவர்களாய் மாறுவீங்க ஆமேன் தேவன் செய்து கொடுத்திருக்கிற என்ன முடியாத கிருபையை நினைத்து நீ அது என்ன ஆண்டவர் இவ்வளவு கிருபையான்னு நீ போராடும் போது ஒரு கேள்வியை கேட்கறது நல்லது ரோமர் ஆறுல முதல் வசனம் அப்படி இருக்குது ஆகையால் என்ன சொல்லுவோம் கிருபை பெருகும்படி பாவத்திலே நிலை நிற்கலாம் என்று சொல்லுவோமோ கூடாதே என்று பவுல் சொல்லுகிறார் நிச்சயமாக இல்லை சுவிசேஷ கடமையையும் சுவிசேஷ அறிவிப்பையும் நீ பிரிக்க முடியாது ஏன்னா நற்செய்தி உன்னை செயல்திறனின் அடிமைத்தனத்திலிருந்து விடுவிக்கிறது நான் எப்போதும் செய்யணும் 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 இதை செய்யணும் அதை செய்யணும் அந்த அடிமைத்தனத்திலிருந்து விடுவிக்கிறது நீ ஏற்கனவே பிதாவின் சன்னிதானத்திலே அங்கீகரிக்கப்பட்டா என்ற உணர்வதே உனக்கு உண்மையான சுதந்திரத்தை கொடுக்குது இன்றைக்கு உனக்கு முன்பாக எனக்கு முன்பாக இருக்கிற கேள்வி பிரச்சனை வரும்போது தேவைகள் வரும்போது புகலிடத்துக்காக நீ தங்க எங்கே ஓடுகிறாய் சீனாய் மலைக்கா கல்வாரி மலைக்கா நீ தடுமாறும் போது நீ எங்கே ஓடுகிறாய் நீ மனம் திரும்பி தேவனை பிரியப்படுத்த வேறு ஏதாவது நான் செய்வேன் இதை செய்வேன் அதை செய்ய மாட்டேன் என்று முடிவு செய்கிறாயா அல்லது நீ மனம் திரும்பி எனக்காக என் சார்பாக கிறிஸ்து செய்த செய்து முடித்த அந்த செயல் திறனிலே நான் அடைக்கலம் தேடுகிறேன் இம்மட்டும் என்னை கொண்டு வந்த கிருபை என்னை இனிமேலும் அழைத்து செல்லும் என்ற நம்பிக்கையிலே அந்த நம்பிக்கையில அந்த விசுவாசல தான் நான் தஞ்சம் அடைகிறேனா இல்லாட்டி நற்கிரியைகளை செய்வதற்கு நிறைய பேர் நம்ம என்ன தரமா செய்கிறோம் தீர்மானம் எடுக்கிறோம் முயற்சி செய்கிறோம் பிரயாசப்படுகிறோம் நம்ம போது வேறு யாரையாவது பழி சொல்லுகிறோம் அல்லது நம்மையே பழி சொல்லுகிறோம் தாறு தடுமாறும் போது சில சமயம் ஆண்டவரை கூட கேள்வி கேட்கிறோம் ஆவியானவரை கேள்வி கேட்கிறோம் இது உண்மையான்னு நினைக்கிறோம் ஆனால் எத்தனை முறை நாம் ஒரு தடவை விழுந்த பிறகு தடுமாறும் போது நான் எண்டையில திரும்பி போவேன் என்னை கழுவி சுத்திகரித்தவர் அவருடைய கிருபை என்றும் உள்ளது அமேன் அமேன் தீர்மானம் நான் எடுப்பதற்கு முன்பாக சுத்தமாய் இருப்பேன் சுத்ததை சுத்தமாய் பேசுவேன் என்னுடைய கோபம் பொறாமை விபச்சாரம் கண்களின் நிச்சை மாம்சத்தின் நிச்சயம் ஜீவனத்தின் பெருமை இதுல இருக்கிற எல்லா தடுமாற்றமும் என் வேலையிலே நான் தடுமாறுவது என் குடும்பத்திலே நான் உண்மை இல்லாமல் இருக்குது எந்த காரியமாய்ந்தால் என்னுடைய தீர்மானங்கள் என்னுடைய ஆசைகள் என்னுடைய முயற்சிகள் இவைகளை குறித்து நான் முதலாவதாக நினைப்பதை விட இதை தான் நம்ம ஆட்டோமேட்டிக்கா முதல்ல நினைக்கிறோம் காலையில எழுந்திரிச்சோன்னா ஒரு பத்து நிமிஷம் கூட ஜபம் பண்ணிடலாம் ஒரு பத்து நிமிஷம் ஒரு நாள் ஒரு உபவாசம் போட்டுடலாம் அதெல்லாம் பண்ண வேணாம்னு சொல்ல ஆனால் அது முதலாக நினைவு வருவதற்கு முன்பாக சிலுவயண்டையில போய் அங்கே இருந்து இருக்கப்போ ஏனென்றால் மனித சுவாபம் ஆதாமின் சுவாபம் என்னன்னா நான் என்னுடைய ரட்சிப்பை நிறைவேற்றுவேன் நான் நானாகவே ஓடி பரலோகத்தை நித்திய ஜீவனை பிடிப்பேன் இதுதான் ஆதாம் எனக்குள்ளேயும் உங்களுக்குள்ளயும் கொண்டு வந்திருக்கிற இயற்கை அதற்கு எதிராக மாறாக கிரியை செய்வது கிறிஸ்துவ முதலாவது முக்கியமாக நான் கிறிஸ்துவின் அண்டையிலே போய் சேர்வேன் அவருடைய கிருபைதான் என்னை ரச்சித்தது அவருடைய கிருபைதான் என்னை மாற்றும் அவருடைய ரத்தத்துல இன்றைக்கும் எனக்கு வல்லமை இருக்கு அவருடைய தழும்புகளால் நான் குணமாவேன் அவன் ஆண்டவர் எல்லாவற்றையும் எனக்கு கொடுத்திருக்கிறார் கிறிஸ்துவின் மூலமாய் எனக்கு ஆவியானவரை கொடுத்திருக்கிறார் இந்த நினைவுகள் எனக்குள்ளே வரும்போது வராது ஈஸியா வராது ஒரு தப்பு பண்ணிட்டீங்க ஒரு வி விபச்சார நினைவு வந்துருச்சு ஒரு திருடுற நினைப்பு வந்துருச்சு ஒருத்தனை பிடிச்சி கண்ணா பண்ணான்னு பேசிட்டீங்க உடனே இது வராது உடனே ஏதாவது ஒரு காரியம் தான் வரும் வேற காரியம் தான் வரும் அங்க ஓடலாம் இங்க ஓடலாம் சீனாய் மலைக்கு ஓடுவீங்க இல்லாட்டி ஆதாம் ஏவாலை போல புதருக்குள்ள போய் ஒளிந்து கொள்ளுவீங்க ஆனால் ஆண்டவரோ தன்னுடைய சிலுவைக்கு உங்களை அழைக்கிறார் என்னை அழைக்கிறார் திரும்ப சீக்கிரம் வந்துருங்க முதல்ல வந்துருங்க இன்றைக்கு காலையில் எழுந்திருக்கும் போது கூட ஆண்டவரே சிலுவை அண்டையில நான் நிற்கிறேன் என்னை கழுவும் சுத்திகரியும் அப்படின்னு சொல்லிட்டு தான் எந்திரிச்சேன் அப்படிதான் எந்திரிக்கணும் அப்படிதான் நடக்கணும் ஒரு நாள்ல எல்லா நாளிலும் நமக்கு எல்லாமே என்ன கரெக்டா ஓடாது பயங்கள் கவலைகள் சந்தேகங்கள் கோபங்கள் தாபங்கள் இதெல்லாம் வரும் ஆனால் சீக்கிரம் 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 சீக்கிரமாய் அந்த பழக்க தோஷமாக நம்ம சிலுவைண்டையில வரும்போது நீங்களும் நானும் கிறிஸ்துவின் பர்ஃபார்மன்ஸ் கிறிஸ்து சிலுவையில எனக்காக உங்களுக்காக செய்து முடித்த அந்த செயல் அடைக்கலம் தேடும் போது ஆண்டவர் நமக்கு எக்ஸலன்ஸை கொடுப்பார் நேர்த்தியை மேன்மையை கொடுப்பார் ஏனென்றால் எனக்குள்ளே உங்களுக்குள்ளே வாழ்க்கை வாசம் செய்கிற இயேசு கிறிஸ்து மேலானவர் இ சுப்ரீம் இன்சைட் யூ சோ யூ கேன் லீட் அ சுப்ரீம் லைஃப் யூ கேன் லீட் அ கிரேட் லைஃப் அந்த ஒரு காரணத்தை வைத்து நம்ம இன்றைக்கு நம்ம விட்டு கொடுப்போம் ஒவ்வொரு நாளும் விட்டு கொடுப்போம் சகோதரன் ஜெயிப்பார் இப்போம் பல்லோகத்தின் பிதாவே பரிசுத்தம் உள்ள நாமத்தை நாங்கள் துதிக்கிறோம் சோதரிக்கிறோம் என்னுடைய சுவிசேஷத்தின் மேன்மையை நாங்கள் சரியாய் புரிந்து கொண்டு அதன்படி நடக்க கத்தர் எங்களுக்கு ஒவ்வொருவருக்கும் உதவி செய்வனும் ஆகிச்சு பிக்கிறான் சுவிசேஷத்தை ஒவ்வொரு நாளும் மனிதனமும் சுவிசேஷத்தை எங்களுக்கே பிரசித்தி பிரசங்கித்துக் கொண்டு அன்று ஒவ்வொரு நாளும் நாங்கள் சிலுவை அண்டை சிலுவைக்கு அண்டை நேராக ஓடி வரத்தக்கதாக எங்களுக்கு ஒரு வெளிச்சம் ஒவ்வொரு நாளும் கிடைக்க வேண்டும் என்று பிரச்ச முயற்சினாலேயோ அல்லது தீர்மானத்தினாலேயோ ஆசையினாலேயோ இவைகளை நாங்கள் பெற்றுக்கொள்ள முடியாது ஆனால் எப்பொழுதெல்லாம் சிலுவையண்டே ஓடி வந்து உங்களுடைய முகத்தை நோக்கி பார்க்கிறோமோ அப்பொழுதெல்லாம் என்னுடைய வாழ்க்கையிலே ஏற்பட்ட இழப்புகள் தோல்விகள் எங்களால் செய்ய முடியாத அத்தனை காரியங்களும் பூரணப்பட முடியாத காரியங்கள் எல்லாவற்றிலும் அந்த சிலுவையிலிருந்து வழிந்து ஓடுகிற ரத்தம் ஒவ்வொரு வேளையிலும் எங்களை புதுப்பித்து பலப்படுத்தி எங்களை கிருபியாய் நிலைநிறுத்துவதற்காக சோத்திரம் இதுவரைக்கும் நாங்கள் இந்த இடத்து வரைக்கும் ஓடி வந்தது எங்களை நடத்தி வந்தது உங்களுடைய கிருபை ஆண்டவரே இன்னும் எங்களை தொடர்ந்து தாங்குறதும் எங்களை நடத்துகிறதும் உங்களுடைய கிருபையாய் இருக்கிறபடினாலே ஒருவர் கூட ஆண்டவரே ஆதாம் ஏவாலை போல ஓடி ஒளிந்து கொள்ளுகளாய் இல்லாதபடி அந்த சிலுவை எண்டைக்கு சீக்கிரமாய் வந்து நின்று அந்த இரத்த திட்டர்க்கு மீட்பை அந்த சுத்திகரிப்பை அந்த பரிசுத்தத்தை பெற்றுக்கொண்டு மீண்டும் கிறிஸ்துவோடு கூட உள்ள ஐக்கியத்திலே அன்று பலப்படத்தக்கதாக எந்த நேரத்திலும் எங்கேயாவது வேறொரு பரிகாரம் இருக்கிறதா அது சிலுவை விட்டு கல்ல அந்த சீனாய் நேராய் ஓடி அடைக்கல போலமா என்று நினைக்காதபடி சிலுவை நேரில் ஓடி வந்து இரக்கத்தை பெற்றுக்கொள்ள ஒவ்வொருவருக்கும் கருவை தரவரிமாய் செபிக்கிறோம் இந்த சுவிசேஷத்தினால் வருகிற நன்மையை நாங்கள் பார்த்தோம் உற்சாகத்தோடு கூட ஆண்டுடைய சமூகத்தினராக ஓடி வருகிறது அது அந்த எந்த ஆபத்தான இடங்களுக்கு மிஷினரிகள் போனது அப்படி இறுதியத்துல ஊந்தி தள்ளப்பட்ட கிறிஸ்துவின் அன்பு நிமித்தம் அந்த ஒரு அவளுக்கு அவளுடைய இறுதியத்திலே ஊந்தி தள்ளப்பட்டது அநேக நேரங்களிலே அந்த பல்லோகத்துல இருந்த ஆராதனையில் கூட அந்த கிரிடங்கள் அவர்களை பலோரா கொண்டு வரலாண்டவரே சுவிசேஷம் தான் அந்த கிரீடத்தை அவருடைய வாழ்க்கையில கொண்டு வந்து பல்லோக தேவனுக்கு முன்பாய் நிறுத்தினதை நினைக்கும் போது அவர்கள் தன்னை அப்படியே ஒப்புவித்து ஆராதித்தது போல எங்களுடைய வாழ்க்கையிலே எங்களுடைய பெற்றுக் கொண்டிருக்கிற மேன்மைகள் வரங்கள் கிருபைகள் எதுவுமே எங்களை ரட்சிப்புக்குள் கொண்டு வரவில்லை சுபிஷேச நர்ச்சதி தான் எங்களை கொண்டு வந்தது என்பதை மனதார நினைத்து நன்றி செலுத்தத்தக்கதாக நற்செய்தியின் பலனை பலன்களை நாங்கள் பற்றிக்கொண்டு நடக்கத்தக்கதாக ஆண்டு ஒரு கிருப செய்ய வேண்டும் செபிக்கிறோம் ஆண்டுவரே நன்றியோடு துதிக்கிறோம் நாங்கள் பின்வாங்கி போகிற அந்த கூட்டத்துல இல்ல நாங்கள் ஆத்ம ரட்சிப்பு ஈடுறுவதற்காக நாங்கள் விசுவாசத்தில் தொடர்ந்து ஓடுகிற கூட்டத்தில் இருக்கிறோம் என்கிற அந்த நற்செய்தியை கேட்டு ஒவ்வொரு இறுதியும் சந்தோஷப்பட தைரியப்பட ஆண்டவர் இந்த இரவிலே ஒவ்வொருவருக்கும் அந்த வார்த்தையை கொண்டு வந்து தந்ததுக்காய் சோத்துறோம் அநேக கூட்டங்கள் திரளான மக்கள் அந்த பின்வாங்கி போய் தோற்று போய் ஆண்டரே விசுவாசத்தை இழந்து நின்றுவிட்ட விட்ட நிலவிலே தொடர்ந்து ஓடத்தக்கதாக ஆண்டு இந்த விசுவாசத்தை எங்களுக்கு முன்பாக வைத்து இல்ல நீ அந்த கூட்டத்துல நின்று போன கூட்டத்துல இல்ல நீ ஏன் கூட விசுவாசத்தோடு ஓடி வந்த திரளான அந்த மேகம் போன்ற திரளான சாட்சிகளுடைய கூட்டத்தில் இருக்கிறாய் என்று சொல்லி ஆவியானூர் ஒவ்வொருவரையும் ஒவ்வொரு நாளும் அப்படி உற்சாகப்படுத்தி கரம் பிடித்து நடத்தி கொண்டு வந்து கடைசி வரைக்கும் நித்தியம் வரைக்கும் எங்களை கொண்டு வந்து சேர்க்க வல்லமை உள்ளவராய் இருப்பதற்காய் சோதரமானவரே அதனால அந்த கிருபையை பற்றி கொண்டு சமூகத்திலே கடந்து வந்திருக்கிறோம் நீங்க பொறுப்படுத்திக் கொண்டக்காய் சோதரம் எங்களுக்கு ஒவ்வொருவருக்கும் ஒரு உற்சாகம் உண்டாக வேண்டுமாயி செபிக்கிறோம் அப்பா அதனால யார் மே துதிக்கிறோம் அன்றுவரே எங்களுடைய ஆஹ் கிரிகளினால அல்ல ஆண்டு பாவம் அறியாத நீர் எங்களுக்காக பாவமாகவே மாறிவிட்டீர் உங்க எங்க மேல இருந்த பாவத்தை நீர் ஏற்றுக்கொண்டு உங்க மேல இருந்த நீதியை எங்களுடைய வாழ்க்கையிலே நீர் தந்து எங்களை நீதிமானாய் நிலை நிறுத்தியிருப்பதற்காக உமக்கு சோத்துறோம் தொடர்ந்து அண்டவரே என்னுடைய கிருபையை மாத்திரம் பற்றி கொண்டு சார்ந்து ஜீவிக்க ஆண்டவர் கிருபை தாரோம் ஜபத்தை கேட்டதுக்காக நன்றி செலுத்துகிறோம் இப்பொழுது இந்த கூட்டத்திலே கலந்து கொண்டு அன்று யாராவது ஒருத்தர் அன்றரை பாவத்தோடு கூட போராடி கொண்டிருப்பான அல்லது பின்வாங்கி போகக்கூடிய சூழ்நிலையிலே உலகத்தின் பாரத்தினாலே நெருக்கடியினாலே பிரச்சனைகளினாலே போராட்டங்களினாலே கண்ணீரினாலே உபத்திரவங்களினாலே பின்வாங்கி போவதற்கு நிற்கிற யாராயிருந்தாலும் அவளுக்கு இந்த வார்த்தை அவளை தட்டி எழுப்பி அன்று நீ பின்வாங்கி போற நல்ல என்று சொல்லி அவளை உற்சாகப்படுத்தும்படியாக இந்த இரவிலே ஒவ்வொருடைய இதயத்திலும் கத்தருடைய ஆவியான ஒரு கிரியசைவன்மாய் செபிக்கிறோம் வளவினர்களை பலப்படுத்தும் வியாதியசுகள் இந்த இரவிலே சுகமடைவனி செபிக்கிறோம் இந்த கூட்டத்திலே வந்து கலந்து கொண்டதற்கு ஒரு முகாந்திரம் உண்டாண்டு அன்றைய வார்த்தைகளை அனுப்பி கத்தர் குணப்படுத்தும் அன்றே பயத்தோடு அன்றைய போராட்டங்களோடு கூட பாவத்தோடு கூட வாழ்ந்து கொண்டிருக்கிற யாராயிருந்தாலும் உடனடியாக கிருபியின் கிருபிகுள்ளாய் ஓடி வரத்தக்கதாக கல்வாரி ஓடி ஓடிவந்து அன்றையே நிற்கத்தக்கதாக இந்த இரவிலே கிருப செய்வனாய் செபிக்கிறோம் பேசும் ஒவ்வொருவருடைய இருதயத்திலும் ஆண்டோடைய ஆவியான ஒரு கிறிய செய்வன் செபிக்கிறோம் நீங்க பொருட்படுத்திக் கொண்ட காய் சோதுரம் முற்றிலுமாய் தாழ்த்தி ஒப்பு கொடுத்து ஜபிக்கிறோம் எல்லா துதிகன மைமமுக்கு செலுத்துகிறோம் எல்லா ஒரு ரட்சகருமாயி ஏசு கிறிஸ்துவின் ஜீவனுள்ள நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் என் ஆத்மாவே கத்தரை சோதரி என் முழு பரிசுத்த நாமத்தே சோத்ரி என் ஆத்மாவே கத்தரை சோத்ரி கத்தல் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே ஆமேன் ஆமேன்